சாந்தி 28/11/2021 அவ்யக்த பாப்தாதா ரிவை 1/12/1989 இந்த அவ்யக்த மகா வாக்கியத்தில் பாபா குழந்தைகளுக்கு என்ன புரிய வைக்கிறாருன்னா, அதாவது ஒவ்வொரு நாளும் சுய மரியாதையில் இருங்கிறார். நம்ம சுவமான் சொல்வோம், சுய மரியாதையில் ஒவ்வொரு நாளும் இருக்கிறப்போ, இந்த சங்கமிகம் முழுவதும் அப்படி இருக்கிறப்போ, முழு கல்பத்தில் உங்களுக்கு எந்தெந்த வகையில் எப்படியெல்லாம் இதனுடைய பலன் பிராப்தி கிடைக்கிறதுங்கிறத நல்ல அழகாக விளக்கி புரிய வச்சிருக்காரு. ஆக இந்த சங்கமிகத்தில் ஏதோ ஒரு விஷயத்தை நீங்கள் தியாகம் பண்ணியிருப்பீங்க. அந்த ஒரு விஷயத்தை தியாகம் பண்ண காரணத்தினால இவ்வளவு பெரிய பிராப்தியா, அது என்னங்கிறத இப்போ நம்ம கேட்கலாம். சுய மரியாதையால் மரியாதையின் பிராப்தியே. இன்று பாப் தாதா நாலா புறங்களிலும் இருக்கக்கூடிய சுய மரியாதையில் நிலைத்திருக்கும் குழந்தைகளை பார்த்து கொண்டிருக்கிறார். சுய மரியாதையில் இருக்கும் குழந்தைகளுக்கே முழு கல்பமும் மரியாதை கிடைக்கிறது. ஒரு பிறவியில் சுய மரியாதைக்கு பலனாக முழு கல்பமும் மரியாதை கிடைக்கிறது. தனது ராஜ்யத்திலும் ராஜ்ய அதிகாரியாகும் காரணத்தினால் எங்க சொர்க்கத்தில் பிரஜைகள் மூலமாக மரியாதை கிடைக்கிறது. மற்ற அரை கல்பம் பக்தர்கள் மூலமாக மரியாதை கிடைக்கிறது. இப்போதும் கூட இது உங்களுடைய கடைசி பிறவி. இந்த கடைசி பிறவியிலும் பக்தர்கள் மூலமாக தேவாத்மா மற்றும் சக்தி சுரூபத்தின் மரியாதையை பார்க்கிறீர்கள், மேலும் கேட்கிறீர்கள். எந்த அளவிற்கு இதயபூர்வமாக இப்போதும் கூட மரியாதை கொடுக்கிறார்கள். இது இந்த நேரத்தில் நாம் அனைவரும் பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். இவ்வளவு உயர்ந்த பாக்கியத்தை நீங்கள் எப்படி பெற்றீர்கள்? முக்கியமாக நீங்கள் செய்த ஒரே ஒரு தியாகத்திற்கு இவ்வளவு பெரிய பாக்கியம் கிடைத்திருக்கிறது. என்ன தியாகம் செய்தீர்கள்? தேக அபிமானத்தை தியாகம் செய்தீர்கள். ஏனென்றால் தேக அபிமானத்தை தியாகம் செய்யாமல் சுய மரியாதையில் நிலையாக இருக்கவே முடியாது. இந்த தியாகத்திற்கு பதிலாக பாக்ய விதாதா பகவான் இந்த பாக்யத்தின் வரதானத்தை கொடுத்திருக்கிறார். அடுத்து இரண்டாவது விஷயம் என்ன அப்படின்னா, சுயம் தந்தை குழந்தைகளாக உங்களுக்கு சுய மரியாதையை கொடுத்திருக்கிறார். இந்த சங்கம் யுகத்தில் தந்தை குழந்தைகளை பாதங்களின் தாசதாசியிலிருந்து, தாச தாசினா பாதத்தை தொடர்ந்து யாரு, வேலைக்காரர்கள், சக்தி இல்லாதவர்கள், சாதாரணமானவர்கள், பாதங்களின் தாசதாசியிலிருந்து தனது தலையின் கிரீடமாக மாற்றிவிட்டார். எவ்வளவு பெரிய சுய மரியாதையை கொடுத்திருக்கிறார். அப்படி சுய மரியாதையை பெறும் குழந்தைகளின் மீது தந்தையும் மரியாதை வைக்கிறார். தந்தை குழந்தைகளை தன்னை விட முன்னால் வைக்கிறார், சதா முன்னால் வைக்கிறார். சதா குழந்தைகளின் குணங்களை பாடுகிறார். ஒவ்வொரு நாளும் இதயபூர்வமாக அன்பு நினைவுகளை கொடுப்பதற்காக பரந்தாமத்தில் இருந்து இந்த சாக்கார வத்தனத்திற்கு வருகிறார். அங்கிருந்து அனுப்புவதில்லை, மாறாக நேரடியாக இங்கு வந்து கொடுக்கிறார். குழந்தைகளுடைய குணங்களை பாடுவதோ இதயபூர்வமாக அன்பு நினைவுகள் மற்றும் காலை வணக்கம் அப்படிங்கிறது வேறு ஏதோ ஒரு கடிதத்தின் மூலமாக இல்லை தொலைபேசி மூலமாக இப்படி பாபா அனுப்புகிறாரா என்ன? இதை சொல்றதுக்காக பரந்தாமத்திலிருந்து கீழே வந்து இந்த சாக்கார உலகத்துக்கு வந்து தினந்தோறும் கொடுக்கிறார். தினந்தோறும் அன்பு நினைவுகள் கிடைக்கின்றது தானே, டெய்லி நம்ம முள்ளி கேட்குறோம் இல்லையா? தினந்தோறும்
அன்பு நினைவுகள் மற்றும் காலை வணக்கம் நம்ம கேட்குறோம் இல்லையா, கிடைக்கிறது தானே. இவ்வளவு உயர்ந்த மரியாதை வேறு யாரும் கொடுக்க முடியாது. சுயம் தந்தை மரியாதை கொடுத்தார். எனவே அழியாத மரியாதைக்கு அதிகாரிகளாக ஆகியுள்ளீர்கள். அப்படிப்பட்ட உயர்ந்த நிலையை அனுபவம் செய்கிறீர்களா? நான் யாரு? எனக்கு மரியாதை கொடுக்கக்கூடியவர் யாரு? அவர் எங்கிருந்து வந்து ஒரு நாள் விடாம எப்படியெல்லாம் எனக்கு மரியாதை கொடுக்கிறாரு? அதனை இதை நினைச்சு பார்க்குறீங்களா? சுய மரியாதை மற்றும் மரியாதை இவை இரண்டிற்கும் இடையே சம்பந்தம் இருக்கிறது. சுயமரியாதை மரியாதை, யார் சங்கமிகத்தில் சுய மரியாதையில் இருப்பாங்களோ, சுயத்துக்கு மரியாதை கொடுக்குறாங்களோ, அவங்களுக்கு உலகமே மரியாதை கொடுப்பாங்க. அது மட்டுமா அல்ல, பகவானே எவ்வளோ மரியாதை கொடுக்குறாரு. அதனால் சுயமரியாதை மற்றும் மரியாதை இது ரெண்டுக்குமே எவ்வளோ வித்தியாசம் இருக்கு. சுயமரியாதை உடையவர் தமக்கு கிடைத்த சுயமரியாதையில் இருந்து கொண்டு சுய மரியாதையின் மரியாதையில் இருப்பதோடு பிறரையும் மரியாதையோடு பார்க்கிறார். ஆக இந்த முரளியில பாபா நமக்கு புரிய வைக்கிறாரு, யாருக்கு வந்து தன்னை மதிக்க தெரியுமோ, யார் சுமானத்தில் இருப்பாங்களோ, நிச்சயமா அந்த ஆத்மா மற்றவங்களையும் மதிப்பார்கள், மற்றவர்களுக்கும் மரியாதை கொடுப்பார்கள். மற்றவர்களுக்கும் மரியாதை கொடுத்து பேசுவார் அல்லது தொடர்பில் வருகிறார். சுய மரியாதை என்பதன் அர்த்தமே சுயத்திற்கு மரியாதை கொடுப்பதாகும். தந்தை உலகில் உள்ள அனைத்து ஆத்மாக்கள் மூலமாகவும் மரியாதை பெறுபவராக இருக்கிறார். ஒவ்வொருவரும் மரியாதை கொடுக்கிறார்கள். ஆனால் தந்தைக்கு எந்த அளவு மரியாதை கிடைக்கிறதோ அதே அளவு மரியாதையை அனைத்து குழந்தைகளுக்கும் கொடுக்கிறார். யார் கொடுப்பதில்லையோ அவர் தேவதையாக மாறுவதில்லை. நீங்கள் அநேக பிறவிகள் தேவர்கள் ஆகிறீர்கள் மற்றும் அநேக பிறவிகள் தேவதை ரூபத்திற்கே பூஜை நடக்கிறது. ஒரு பிறவி பிராமணராகிறீர்கள், ஆனால் அநேக பிறவிகள் தேவதை ரூபத்தில் ஆட்சி செய்கிறீர்கள் மற்றும் பூஜைக்குரியவராகிறீர்கள். தேவதை என்றால் சதா கொடுப்பவர். ஒருவேளை இந்த பிறவியில் மரியாதை கொடுக்கவில்லை என்றால் பிறகு எப்படி நீங்கள் தேவதை ஆவீர்கள்? அநேக பிறவிகள் எப்படி மரியாதையை பெறுவீர்கள்? இதில் தந்தையை பின்பற்றுங்கள். எல்லோருக்குமே மரியாதை கொடுக்கிறார் இல்லையா, இந்த விஷயத்துல தந்தையை பின்பற்றுங்கள். பிரம்மா பாபாவை சகார சுரூபத்தில் பார்த்தீர்கள். அவர் சதா தன்னை உலக சேவாதாரி என்று சொல்லிக் கொண்டார், குழந்தைகளின் வேலைக்காரன் என்று சொல்லிக் கொண்டார் மற்றும் குழந்தைகளை எஜமானராக மாற்றினார். சதா மாலேக்கம் சலாம், அதாவது என்னுடைய மாலிக் குழந்தைகளுக்கு சலாம் வணக்கம் இப்படி சொல்லிட்டு வந்தார். சதா சிறிய குழந்தைகளுக்கும் மரியாதையுடன் சிநேகத்தை கொடுத்தார். அவர்களை எதிர்காலத்தில் உலக நன்மை செய்பவர்கள் என்ற ரூபத்தில் பார்த்தார். குமாரிகள் மற்றும் குமாரர்களை இளமை பருவத்தில் இருப்பவர்களை சதா உலகில் உள்ள பெயர் பெற்ற ஆத்மாக்களுக்கு சவால் விடுபவர்களாக, நடக்க முடியாததை நடத்தி காட்டுபவர்களாக, அந்த மாதிரியான ஒரு கண்ணோட்டத்தில் பாபா பார்த்து அவர்களுக்கு அவ்வளவு மரியாதை கொடுத்தார். மகாத்மாக்களை தலை வணங்க வைப்பவர்களாக அப்படிப்பட்ட பவித்திர ஆத்மாக்கள் என்ற மரியாதையோடு பார்த்தார் குமார் குமாரிகளை. சதா தன்னை விட பெரிய அற்புதங்களை செய்யும் மகான் ஆத்மா என உணர்ந்து மரியாதை கொடுத்தார். அப்படி கொடுத்தார் தானே. அதே போன்று
வயோதிக ஆத்மாக்களை இவர்கள் அனுபவசாலிகள், தனக்கு சமமான ஆத்மா என்ற மரியாதையோடு பார்த்தார். வந்தனத்தில் இருப்பவர்களை நிரந்தர நினைவில் இருக்கும் நம்பர் ஒன் ஆத்மாக்கள் என்ற மரியாதையோடு பார்த்தார். எனவே நம்பர் ஒன் அழியாத மரியாதைக்கு அதிகாரியானார். எல்லோருக்குமே மரியாதை கொடுத்து 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 நம்பர் ஒன் மரியாதைக்குரியவராக ஆகிவிட்டார். அரச மரியாதையிலும் நம்பர் ஒன், உலக மகாராஜா மற்றும் பூஜைக்குரிய ரூபத்திலும் தந்தையின் பூஜைக்கு பிறகு முதலில் பூஜைக்குரியவராக லட்சுமி நாராயணரே ஆகிறார். அவர்கள் தானே ஆகிறார்கள். எனவே அரச மரியாதை மற்றும் பூஜையின் மரியாதை இவ்விரண்டிலும் நம்பர் ஒன்னாக மாறிவிட்டார்கள். ஏனென்றால் அனைவருக்கும் சுய மரியாதையில் இருந்து மரியாதை கொடுத்தார்கள். பிறர் மரியாதை கொடுத்தால் நானும் மரியாதை கொடுப்பேன் என நினைக்கவில்லை. மரியாதை கொடுப்பவர்கள் நிந்தனை செய்பவர்கள். இப்படி நிந்தனை செய்பவர்களையும் கூட தனது நண்பராக உணர்வார். மரியாதை கொடுப்பவரை மட்டும் தன்னுடையவர் என நினைக்காமல் நிந்தனை செய்யக்கூடியவர்களையும் கூட தன்னுடையவராக நினைப்பார். ஏனென்றால் முழு உலகமும் உங்கள் குடும்பமாக இருக்கிறது. பிராமணர்களாகிய நீங்கள் அனைத்து ஆத்மாக்களின் அடிமரமாக இருக்கிறீர்கள். இந்த அனைத்து கிளைகளும், அதாவது விதவிதமான தர்மாத்மாக்களும் மூல அடிமரத்தில் இருந்து வெளிப்பட்டிருக்கிறார்கள். எனவே அனைவரும் நம்முடையவராக இருக்கிறார்கள் தானே. அப்படிப்பட்ட சுய மரியாதை உடையவர், சதா தன்னை மாஸ்டர் படைப்பவர் என உணர்ந்த அனைவருக்கும் மரியாதை கொடுக்கும் வல்லனாகிறார். சதா உங்களை ஆதிதேவர், பிரம்மாவின் ஆதி ரத்னங்கள், ஆதி நடிப்பை நடிக்கும் ஆத்மாக்கள் என உணர்கிறீர்களா? ஆதி நடிப்பை நடிக்கக்கூடிய ஆத்மா நான் என்று உணர்கிறீர்களா? இவ்வளவு போதை இருக்கிறதா? அதனால் குழந்தைகளின் மரியாதை என்ன? பெரியவர்களின் மரியாதை என்ன? இளைஞர்களின் மரியாதை என்ன? ஆதி பிதா பிரம்மா நம்மை அப்படியே மரியாதையோடு பார்த்தார். அதனால் எவ்வளவு போதை இருந்திருக்கும்? எனவே ஆதி ஆத்மா எந்த உயர்ந்த பார்வையோடு பார்த்தாரோ, எப்படி பிரம்ம பாபா உயர்வான கண்ணோட்டத்துடன் உயர்வான பார்வையோடு பார்த்தாரோ, அதே போன்று உயர்ந்த நிலையில் உலகத்தில் இருக்க வேண்டும் என்பதை எப்போதும் நினைவில் கொள்ளுங்கள். இப்படி தன்னிடம் உறுதிமொழி எடுங்கள். உறுதிமொழி எடுத்துக்கொண்டே இருக்கிறீர்கள் தானே? வார்த்தையாலும் உறுதிமொழி கொடுக்கிறீர்கள், மனதாலும் கொடுக்கிறீர்கள், மற்றும் எழுதியும் கொடுக்கிறீர்கள். பிறகு மறந்தும் விடுகிறீர்கள். எனவே உறுதிமொழியின் லாபத்தை பெற முடியாமல் இருக்கிறீர்கள். நினைவில் வைத்திருந்தால் லாபத்தையும் பெறுவீர்கள். எத்தனை முறை உறுதி எடுத்துள்ளீர்கள் மற்றும் எத்தனை முறை அதை நிறைவேற்றினீர்கள் என அனைவரும் தம்மை சோதனை செய்யுங்கள். கொடுத்த உறுதிமொழியை நிறைவேற்ற வருகிறதா, அல்லது உறுதிமொழி கொடுக்க மட்டும் வருகிறதா? அல்லது சில நேரம் உறுதிமொழி கொடுப்பவர்கள், சில நேரம் அதை காப்பவர்கள் என மாறிக்கொண்டே இருக்கிறீர்களா? டீச்சர்கள் என்ன நினைக்கிறீர்கள்? வாக்கை காப்பாற்றுபவர்களின் லிஸ்டில் இருக்கிறீர்கள் தானே? சொன்ன வார்த்தையை காப்பாற்றுபவர் அப்படிங்கிற லிஸ்ட் இங்க இருக்கீங்க தானே? டீச்சர்களை பார்த்தாதா சதா துணையாக இருக்கும் ஆசிரியர்கள் என்று சொல்கிறார். அதனால் துணைவர்களின் விசேஷமாக என்ன இருக்கிறது? துணையாக இருப்பவர்கள் சமமாக இருப்பார்கள். தந்தை எப்போதாவது மாறுகிறாரா என்ன? டீச்சர்களும் வாக்குறுதி மற்றும்
லாபம் இரண்டையும் சமமாக வைப்பவர்களாக இருக்கிறீர்கள். என்ன உறுதி எடுத்தீங்களோ அதை செயலில் காட்டக்கூடியவர்களாக இருக்கிறீர்கள். வாக்குறுதி அதிகமாகவும் லாபம் குறைவாகவும் இருந்ததென்றால் அது சமமாக இல்லை என்பதாகும். யார் இரண்டையும் சமமாக வைத்திருப்பாரோ அவருக்கு வரமளிக்கும் வள்ளலான தந்தை மூலமாக இந்த வரதானம் அல்லது ஆசீர்வாதம் கிடைக்கிறது. அவர்கள் சதா உறுதியான எண்ணத்தின் மூலமாக காரியத்தில் வெற்றி மூர்த்தியாகிறார்கள். துணையாக இருக்கும் ஆசிரியருக்கு இதுவே விசேஷ கர்மமாக இருக்கிறது. எண்ணமும் செயலும் சமமாக இருக்க வேண்டும். எண்ணம் உயர்வாகவும் செயல் சாதாரணமாகவும் இருந்ததென்றால் அதை சமநிலை என்று சொல்ல மாட்டார்கள். அதனால் டீச்சர்கள் தம்மை துணையான ஆசிரியர் அதாவது தந்தைக்கு சமமான டீச்சர் என உணர்ந்து கொண்டு இந்த நினைவின் மூலம் சக்திசாலியாக நடந்து கொள்ளுங்கள். பாக்தாதாவிற்கு டீச்சர்களின் தைரியத்தின் மீது மகிழ்ச்சி ஏற்படுகிறது. தைரியம் வைத்து சேவைக்கு நிமித்தமாக மாறிவிட்டீர்கள். ஆனால் இப்போது தைரியமுடைய டீச்சர் தந்தைக்கு சமமான டீச்சர் என்ற ஸ்லோகனை சதா நினைவு வையுங்கள். இதை ஒருபோதும் மறக்கக்கூடாது. அப்போது இயல்பாகவே பாப் தாதாவிற்கு சமமாக வேண்டும் என்ற லட்சியம் முன்னால் இருக்கும், அதாவது கூடவே இருக்கும். இப்ப பாபா யாருக்கெல்லாம் அன்பு நினைவுகள் மற்றும் காலை வணக்கம் சொல்றாருங்கிறது இப்ப நம்ம கேட்கலாம். நாலாபுறங்களிலும் உள்ள சுய மரியாதையில் இருந்து கொண்டு பிறருக்கு மரியாதை கொடுக்கும் குழந்தைகளை கண் முன்னே பார்த்து கொண்டே பாப்தாதா மரியாதையின் திருஷ்டியால் அன்பு நினைவுகளை கொடுக்கிறார். சதா அரச மரியாதை மற்றும் பூஜையின் மரியாதை பெறும் தந்தைக்கு சமமான துணையாக இருக்கும். அப்படிப்பட்ட தந்தைக்கு சமமான துணையாக இருக்கும் குழந்தைகளுக்கு அன்பு நினைவுகள் மற்றும் நமஸ்தே. வரதானம் கெட்ட சகவாசத்திலிருந்து விலகி சதா தந்தையின் அருகாமையின் பாக்கியத்தை பிராப்தி செய்யும் பாஸ்வித்தானராகுக. விளக்கம்: ஒருவேளை தந்தையின் அருகில் இருப்பது பிடித்திருந்தால் எப்போதும் எல்லா விதமான கெட்ட சகவாசத்திலிருந்தும் தூர விலகி இருக்க வேண்டும். பலவிதமான கவர்ச்சி பேப்பரின் ரூபத்தில் வரும், ஆனால் கவரப்படக்கூடாது. கெட்ட சகவாசம் பல விதத்தில் ஏற்படுகிறது. வீண் எண்ணங்களுடைய சகவாசம், மாயாவின் கவர்ச்சியான எண்ணங்களுடைய சகவாசம், சம்பந்தங்களின் சகவாசம், வார்த்தைகளின் சகவாசம், அன்னதோஷத்தின் சகவாசம், கர்மத்தின் சகவாசம். பாருங்க, இத்தனை விதமான சகவாசங்கள் அனைத்து கெட்ட சகவாசத்திலிருந்தும் தன்னை காத்து கொள்பவரே பாஸ்வித்தானராக முடியும். இத்தனை விதமான சங்கங்கள் தொடர்பு சகவாசம் இருக்கு. இதிலிருந்து தன்னை பாதுகாப்பாக யார் வைக்கிறாங்களோ அப்படிப்பட்ட ஆத்மாக்கள் தான் பாஸ் வித் ஹானர், ஆனரோடு அவங்க பாஸ் ஆக போறாங்க. ஸ்லோகன்: நீங்கள் பரிஷ்டா ஆகுங்கள். அப்போது பிரச்சனைகளின் போது தந்தை தானே உங்கள் குடைநீரலாக மாறிவிடுவார். நீங்கள் பரிஷ்டா ஆகுங்கள். அப்போது பிரச்சனை வரும் பொழுது தந்தை பாபா அவராகவே வந்து உங்கள் குடைநீரலாக மாறிவிடுவார். நல்லது. ஓம் சாந்தி.